அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாள் 21/6/2020 சார்வரி வருடம் ஆனி மாதம் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். சூரிய உதயம் காலை 5:54. சூரிய லக்னம் மிது. இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாக இருக்காதுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா தள்ளி போடுங்க. மனதில் நல்லதையே நினையுங்க. பாராட்டுகளை எதிர்பார்க்காம கடினமான உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கணும். உங்களிடம் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான அணுகுமுறையாக இருக்கிறது நல்லது. மனநிலையை மாறுபடாத வகையில் வைத்து கொள்ளுங்க. இது உங்களுடையும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை உருவாக்கும். புதிய பணத்தை சேர்க்க குறைந்த வாய்ப்பே இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறத கடினமாக உணர்வீங்க. சளி மற்றும் வறட்டு இரும்பல் மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையாக இருப்பது மூலியமாக வெற்றி பெறலாங்க. நீங்கள் செய்யும் எந்த செயலையும் உறுதியோடு இருக்கிறது நல்லது. உறுதி மற்றும் தைரியம் மூலியமாக வெற்றிகளை அடைய முடியுங்க. உங்களுடைய பணிகளை இன்றைக்கி அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. துணையோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு அதிகரிக்குது. இன்றைய நாள் குறைந்த முன்னேற்றமே காணப்படும். அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புறது நல்லதுங்க. தோல் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்வதை இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கலாம். இதன் மூலியமா உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீங்கள் பராமரிக்கலாம். மிதுனம் ராசியின் நண்பர்களே, இன்றைய நாள் அவ்வளவு சாதகமான நாளாக இல்லைங்க. அமைதியோடும் மனதில் நம்பிக்கையோடும் இருக்கிறது நல்லது. இன்றைய நாளை அனுசரித்து மிடுக்கான போக்கோட செலுத்துறது நல்லதுங்க. பணியில் தவறுகள் ஏற்படலாம். இன்றைக்கி பணியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். துணையிடம் அன்பான அமைதியான அணுகுமுறையை பயன்படுத்துங்க. அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறையவே இருக்குங்க. பணத்தை கையாள்வதில் கவனம் செலுத்துறது நல்லது. பதட்டமாக காணப்படுவீங்க. இது மாதிரியான பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இதை தவிர்க்கிறது நல்லது. பிரார்த்தனை அல்லது மந்திரங்கள் ஜபிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இதனால் மனம் அமைதியடைந்து ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கப்பெறுது. இன்றைய நாள் உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பணியில் நல்ல ஆதாயம் உருவாகுது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. நீங்கள் இன்றைக்கி திருப்தியோடு இருப்பீங்க. இன்றைய நாளில் உங்கள் துணையோட சேர்ந்து மகிழ்வோடு அனுபவிக்கலாம். துணையோடு சில புதிய நபர்களை சந்திக்கிறீங்க. வாழ்வின் புதிய அத்தியாயம் இன்றைக்கு ஆரம்பிப்பது போல உணர்வீங்க. இன்று வருவாய் அதிகரித்து காணப்படுது. சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமாக சொத்துக்களாக மாற்றுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில் காணப்படுதுங்க. உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து இருக்கிறதால தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் போற்றத்தக்க ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்கள் மூலியமாகவும் முயற்சிகள் மூலியமாகவும் அதிசயங்கள் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மூலியமாக மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பணியில் அனுசரணையான போக்கு காணப்படுது. பணிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி செயல்படுது. இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்றைய நாளை உங்கள் துணையோட மகிழ்வோடு கொண்டாடுவீங்க. மனதில் திருப்தி நிலவி இருக்குங்க. துணையோட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. அதிக அளவு பணம் இன்னைக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. பயனுள்ள பங்குகளில் பணத்தை முதலீடு செய்ய பயன்படுத்திக்கலாங்க. இன்றைய நாள் சிந்தித்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடுவீங்க. திருப்தியான மனநிலை உங்களை தேக ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கும். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் மனதில் இன்னைக்கு கவலைகள் அதிகரித்து காணப்படுதுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தருது. பணியில் மிகுந்த கவனம் தேவைப்படும். இருந்தாலும் மட்டும்தான் இன்னைக்கு உங்களால்
எஜமானரிடம் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும். துணையோட அகந்த போக்கே நடந்து கொள்வதை தவிர்க்கலாங்க. இதனால் நல்ல உறவை பராமரிக்கலாம். இன்றைய நாள் பணத்தை கவனமாக கையாளணும். பயணம் செய்யும் போதும் பணத்தில் ஒரு கண் வைக்கிறது நல்லது. பண இழப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்படாமல் இருக்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. அதிகமாக கவலைப்படாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தரும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்தளவு அனுகூலமே காணப்படுது. அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய முயற்சிகளில் நம்பிக்கை வையுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கலாம். பணிகள் இன்னைக்கு இறுக்கமாக காணப்படும். ஓய்வு கிடைப்பதே கடினமாக உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு செய்யறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்க பிரச்சனை காரணமாக துணையோட ஆரோக்கியமான உறவு முறையை பராமரிக்க முடியாது. விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கிறது நல்லது. அதிக செலவினங்களை எதிர்கொள்வீங்க. இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். செலவுகளை முடிந்த அளவு கட்டுப்படுத்துறது நல்லது. இன்றைய நாள் அசௌகரியமாக உணர்வீங்க. யோகா அல்லது தியானம் செய்வது மூலியமாக இன்றைய நாளில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக உணர்வீங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இலக்குகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். வளர்ச்சி இன்னைக்கு அதிகரித்து காணப்படுது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அளவிற்கு மனம் இன்னைக்கு தெளிவோடு இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. ஆட்சிய பணிக்கான மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெற வாய்ப்பிருக்கு. துணையோட நன்மை பயக்கும் உணர்வுகளை பகிர்ந்துக்கிறீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுது. பணப்புழக்கம் இன்னைக்கு சீராக இருக்குங்க. நிதியை வளர்ப்பதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதிக ஆற்றலோடு காணப்படுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குங்க. செயல்கள் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்றைக்கி நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய மனதை அமைதியோடு வைத்துக்கிறது நல்லது. இன்றைய நாள் பணிகளை பொறுத்தவரை சிறப்பான நிலைமை காணப்படும். மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. புதிய பணிகளுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். துணையோட நல்ல தொடர்பாடலை பராமரிக்க முயற்சி செய்யலாம். இதன் மூலியமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாங்க. நிதி வளர்ச்சி இன்னைக்கு சீராக இருக்கு. சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்புகளும் இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கும் சீராகவே இருக்குங்க. தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் சாரம் அப்படிங்கிறத புரிந்துக்குவீங்க. மேலும் இன்றைய நாள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் கவலைகள் காணப்படலாம். பிரார்த்தனை மந்திரங்கள் ஜபங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவது மூலியமாக மனம் ஆறுதல் பெறுதுங்க. பணிகள் ஆற்றும் போது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீங்க. முயற்சி செய்து பொறுமையை கடைபிடித்து கவனம் சிறதாத வகையில் பணியாற்றுவது நல்லதுங்க. துணையோட நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க. சூடான விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாக இருக்காது. போதிய பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படுது. தொண்டை வலி ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும். ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். விழிப்புணர்வும் யதார்த்தமான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கலாம். பணியில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க மிகுந்த கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் துணையோட நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீங்க. இதை சரி செய்வது மூலியமாக நல்லுறவை தக்க வைத்துக்கலாங்க. அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கையாள்வதில் கவனம் தேவைப்படுது. பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். உண்ணும் உணவுலையும் கவனம் செலுத்துறது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க. உங்களிடம் காணப்படுற பேரார்வம் காரணமாக இதற்கு ஒரு காரணமாக அமைதுங்க. நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. உங்களிடம் சிறந்த தகுதி காணப்படுது. சிறந்த முறையில் இன்னைக்கு நீங்கள் பணியாற்றுவீங்க. பணிக்கான அங்கீகாரமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. துணையோடு உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக நடந்துக்குவீங்க. இதனால் உங்கள் துணையுடனான உறவு மேம்படுது. இன்றைய நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் உயரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குது. இன்றைய நாள் ஆற்றல் அதிகரித்து காணப்படுறதால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மகிழ்ச்சிகரமான இந்த நாள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க.
மேலும் இன்றைய நாள் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறது நல்லது. சூரிய கிரகணம் சார்பாக சில ராசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. மேஷம், மகரம், மீனம், மிதுனம், சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 12 ராசிக்கான நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.